அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு சொல்லிடலான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்னை ஒரு மூணு கேள்வி கேட்டாங்க. எதுக்குமே எனக்கு விடை தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன கேள்வி, எதற்கான விடை, வாங்க பார்க்கலாம். கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கிற பிரசாதம் நமக்கே திரும்ப பிரசாதமாக கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு கேட்டாங்க. ரெண்டாவதாக, கடவுள்கிட்ட நம்ம செல்வம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறோமே, அது எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதை தான் உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு அதுக்கான விடை தெரியும். இருந்தாலும் அவங்க வாயால் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்காக தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு ஒரு சம்பவம் பற்றி நான் சொல்கிறேன், அந்த சம்பவத்தை நீ புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னாலே உனக்கு இந்த மூணு கேள்விக்கான இடையுமே ஒரே பதிவில் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க, நானும் கேட்டேன். கண்ணன் துவாரகையை ஆண்ட காலம் அது. ஒரு நாள் கண்ணனை பார்க்குறதுக்காக அவருடைய பால்ய சிநேகிதனான குசேலர் துவாரகைக்கு வந்திருக்கார். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். அநேகமாக கண்ணனும் சரி குசலனும் சரி சாந்திபனி முனிவரனோட ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள். குருகல வாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படிப்பு முடித்தோடனே பிரிஞ்சிட்டாங்க. கண்ணன் துவாரகையில் அரசராக செல்வ செழிப்புடன் இருந்த ஒரு சமயத்தில் அவரை பார்க்குறதுக்காக அவரோட தோழன் குசலன் போயிருக்கார். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப வறுமையில் இருந்திருக்கார். வறுமை நீங்கினும் துன்பம் நீங்கினும் வழி தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிய குசேலர் அவருடைய மனைவி, உங்கள் நண்பர் தான் துவாரகையில் அரசராக இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கலாமே, நீங்கள் அவரை பார்த்து ஏதாவது ஒரு வழி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வறுமையும் சரி நம்மளுடைய துன்பமும் சரி தீர ஏதாவது வழி செய்வாரே அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னதான் நண்பராக இருந்தாலும் குசேலருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்க தானே செய்யும், நண்பரிடம் போய் நம்ம உதவி கேட்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில். அந்த மாதிரி சமயத்தில் சில விஷயங்களை மறைச்சும் பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியும் தன் மனைவியோட வற்புறுத்தலை மீற முடியாமல் வேறு வழியே இல்லாமல் குசேலர் கண்ணனை பார்க்க துவாரகைக்கு போயிருக்காங்க. சின்ன வயசில் நம்ம கூட படித்த ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையோடைய பார்க்க போகிறது, கையில் கொஞ்சம் அவல் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி அவருக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போயிருக்காங்க. வறுமையில் இருந்ததுனால அவரால் அவலை தவிர வேறு எதுவும் வாங்கிட்டு போக முடியல. இதை கண்டிப்பாக நம்மளுடைய சிநேகிதனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கந்தலான உடையோட வேறு வழி இல்லாமல் அவர் நடைப்பயணமாகவே துவாரகைக்கு போயிருக்காங்க. துவாரகை அரண்மனை வாயிலில் பார்த்திங்கன்னா இருந்த காவலர்கள்லாம் குசேலரோட வறுமை தோற்றத்தை பார்த்து உள்ள அனுமதிக்கலை. என்ன ஒரு நிலைமை, ரொம்ப மிகவும் வற்புறுத்தலை மீறி அதுக்கப்புறமா தான் அந்த காவலர்கள் சரி நீங்கள் உள்ள போய் கண்ணன் பெருமானை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப மிக்க ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு குசேலர் கண்ணனை பார்க்குறதுக்காக உள்ளே போயிருக்காங்க. தன்னுடைய பாலிய சிநேகிதன் குசேலர் வந்திருக்காரு அப்படின்ற தகவலை கேட்ட உடனே தன்னுடைய ஆர்வத்தோடையும் பரபரப்போடையும் எழுந்த கண்ணன் காவலருக்கு முன்பாக சென்று குசேலரை கட்டி தழுவி வரவேற்றிருக்கிறான். தழுவி வரவேற்றது மட்டுமல்லாமல் தன் அணைப்போடையே உள்ளே அழைத்துட்டு வந்து ருக்மணியுடன் சேர்ந்த பாத பூஜை செய்து விருந்தளித்தும் உபசரித்துள்ளார். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். உபசாரங்கள்லாம் முடிஞ்சதும் கண்ணனும் சரி குசிலரும் சரி ஓய்வாக அமர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் பக்கத்தில் ருக்மணி தேவியும் இருந்திருக்காங்க. குசேலா, என்னை காண இவ்வளவு தொலைவு வந்த நீ எனக்கு எதுவும் கொண்டு வரவில்லையா அப்படின்னு கண்ணனை ஆசையாக கேட்டிருக்காங்க. செல்வ செழிப்புடன் இருக்கும் கண்ணனுக்கு அவளை எப்படி தருவது அப்படின்ற குசிலருக்கு ஒரு பெரிய தயக்கம். ஆனால் கண்ணன் மேலும் மேலும் கேட்கவே குசேலர் தன் கொண்டு வந்த அவளை தயக்கத்துடன் கண்ணனிடம் நீட்டியுள்ளார். கண்ணன் அந்த அவலை வாங்கி ஒரு பிடிதான் எடுத்து வாயில் போட்டிருக்காரு, அவ்வளோதான். குசேலரோட வீட்டு முன்னாடி வீடே மொத்தமாக செல்வ செழிப்போட குவிஞ்சு கிடக்கு. இரண்டாவது பிடி அவலை எடுத்து வாயில் போட்டிருக்காரு. உடனே குசேலருக்கு மறுமைக்கான பலனும் கிடச்சிருக்கு. ஆம், மூன்றாவது பிடியை கண்ணன் தன் வாயில் எடுத்து போட்டுக்கொள்ள போகிற நேரமாக பார்த்து ருக்மணி தடுத்திருக்காங்க. ஒரு சின்ன தயக்கம். என்ன காரணம் தெரியுமா, கண்ணன் வாமனனாக வந்தபோது ஓர் அடியால் விண்ணையும் மறு அடியால் மண்ணையும் அளந்து முடித்த நிலையில் மூன்றாவது அடிக்கு மகாபலியையே ஆட்கொண்டு விட்டான். அதே போல மூன்றாவது பிடி அவளை உண்டு கண்ணன் எங்கே குசேலருக்கு ஆட்பட்டு விடுவானோ என்பதுதான் இதன் அர்த்தம். ருக்மணி தடுத்ததற்கான காரணம் பற்றி கண்ணன் கேட்டபோது
சுவாமி, தங்களுக்கு அளிக்கப்படும் எதுவும் மகா பிரசாதமாக ஆகிவிடுகின்றது. உங்களுடைய தூய பக்தன் அன்புடன் கொண்டு வந்த அவல் மொத்தத்தையும் தாங்களே உண்டுவிட்டால் எப்படி? பிரசாதமாக எனக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா அப்படின்னு தடுத்திருக்காங்க. கண்ணன் மீதமிருந்த அவலை ருக்மணிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் பகவானுக்கு நாம் படைக்கும் நைவேத்தியம் பிரசாதமாக நமக்கு கிடைப்பதன் பின்னணியில் அமைந்திருக்கும் ஒரு உன்னதமான அற்புதமான நியதி. சரி, எல்லாம் இருக்கட்டும், பெற்ற செல்வத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா, அந்த கேள்விக்கான விடை தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் ஏன் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதுக்கான கேள்விக்கான விடை நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதை என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எளிய முறையில் இந்த விடை கிடைச்சிடும் இல்லையா. வாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். மன்னிச்சிருங்க, இந்த இரண்டு கேள்விக்கான பதிலோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். காரணம், இதுவே 5 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. மிக விரைவில் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.